السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم ومن أحسن قولا ممن دعا إلى الله ஓ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன் அன்பிற்குரிய எல்லா வல்ல அல்ல தஆலா தாலாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் எல்லா காலத்திலும் உரித்தானதாகும் சலவாத்தும் சலாமும் மேம்பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தம தாபியின்கள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்களோ அவர்கள் அனைவர் மீதும் நம் மீதும் உண்டாவதாக அன்பிற்குரிய இனதருமை சகோதரர்களே இன்றைய இந்த அமர்வு ஒரு பயான் அமர்வு போல் நடக்காது இது எப்படி நடக்கப் போகிறது ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி நடக்கும் பயிற்சி வகுப்பு என்று சொன்னால் அதில் வந்து பயிற்சியாளராகிய நான் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் இது வந்து ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தாவாவை எப்படி இலகுவாக செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு அடிப்படையான ஒரு பகுதி இந்த அடிப்படை ஃபவுண்டேஷன் வச்சு தான் இந்த நிகழ்ச்சி கட்டமைக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த தாவாவை இலகுவா செய்வதற்காக சில இடங்களில் இந்த நிகழ்ச்சியை நம்ம பயிற்சியை நடத்தும் பொழுது அதுக்கு வந்து ஐந்து நிமிடத்தில் அழைப்பு பணி இப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் அதுக்கு பேர் வச்சுருக்கிறோம் ஐந்து நிமிடத்தில் அழைப்பு பணின்னு சொன்னால் ஏன் அந்த மாதிரி பேர் ஏன்டா அப்போ தான் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் என்னால் பேர் கொஞ்சம் அட்ராக்ஷன் இருந்தால் தான் மக்கள் என்ன செய்வாங்க வந்து கலந்துக்குவாங்க ஐ அஞ்சு நிமிஷத்தில் என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஐந்து நிமிடத்தில் அழைப்பு பணியை செய்ய முடியுமா என்ன நினைக்கிறீங்க செய்ய முடியுமா முடியாதா முடியும் இன்ஷா ஆனால் எப்படி செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தாம் என்ன செய்கிறோம் கொஞ்சம் பார்க்க போகிறோம் புரிந்து கொள்ள போகிறோம் இந்த விஷயத்தை புரிவதற்கு முன்னாடி எப்படி இலகுவாக செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிவதற்கு ஒரு சின்ன உதாரணம் இப்போ இந்த நியூ ராயல் ரெஸ்டாரண்ட் இருக்குது இதுக்கு பக்கத்தில் அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி என்ன இருக்குது தந்தூர் தந்தூர் ரெஸ்டாரண்ட்டா சரி அதை வச்சுக்கிடமே தந்தூர் ரெஸ்டாரண்ட்டு உதாரணத்துக்கு தந்தூர் ரெஸ்டாரண்ட் இங்கே எனக்கு தெரியாது சரி பிரச்சனை இல்லை இப்போ இது என்னன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக ஒரு சகோதரனுக்கு இந்த நியூ ராயல் ரெஸ்டாரண்ட் வரதுக்கு வழி சொல்லணும் இப்போ வெளியிலேருந்து ஒரு சகோதரர் உங்கள்கிட்ட கேட்குறாரு இங்கே வர்றதுக்கு வழி ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால் அவருக்கு இந்த தந்தூர் ரெஸ்டாரண்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியும் ஓகேயா அவருக்கு தந்தூர் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு தெரியுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் ரெண்டு சேம் கிடையாது ரெண்டுலேயும் தந்தூர் ரெஸ்டாரண்ட் சொன்னான்னு சொல்லக்கூடாது அவருக்கு தந்தூர் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு தெரியுது அவருக்கு அது தெரியுதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுது இப்போ அவர் ஃபோன் அடித்து கேட்குறாரு பா என்னமோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதாமே அது எங்கே வரணும் அப்படின்னா எப்படி நம்ம வழி சொல்லுவோம் அவர்கிட்ட தந்தூர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா அதுதான் ஹால் இப்படி சொல்லிடுவோம் நம்ம அப்போ அவரும் கன்ஃபியூஸ் ஆகாமல் என்ன செஞ்சிருவார் கரெக்டாக ஹாலுக்கு வந்துடுவார் இப்போ தந்தூர் ரெஸ்டாரண்ட்டு தெரிஞ்ச அவர் தந்தூர் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுருக்கிறாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் அப்போ நீங்கள் எப்படி வழி சொல்லுவீங்க நீங்கள் நேராக கிங் ஃபைஷல் ரோட்டை பிடிங்க பிடிச்சி அப்படியே கிங் ஃபாதர் ரோட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன் நிகழ்ச்சி முடிஞ்சாலும் சில என்ன செய்ய மாட்டார் வந்து சேராமல் போயிடுவார் அப்போ அவரே சும்மா விட்டு தான் வந்திருப்பார் ஒரு பேச்சுக்கு நம்ம வழி சொல்ல போகிறோம்னு சொல்லி என்னாச்சு வர்ற வரையும் டிலே பண்ண மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் அந்த உதாரணம் எதுக்கு சொன்னேன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த உதாரணத்தினுடைய வெயிட்டை இந்த நிகழ்ச்சி முடிவில் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக புரிஞ்சிக்கிருவீங்க இன்ஷா அல்லா ஓகேயா இப்போ நம்ம முதல்ல என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த தாவா செய்யக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அடிப்படைகளை நம்ம ரொம்ப ஆழமான முறையில் புரிஞ்சுக்கிறோம் அதை நம்ம புரிஞ்சிக்கிட்டோம்னு சொன்னால் தாவா செய்கிறது ரொம்ப லேஸ் ரொம்ப இலகுவாக தாவா செய்யலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது சிரமப்பட்டு நம்மளாக வந்து ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்த போகிறோம்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது தாவாவுடைய செயல்பாட்டை அல்லது நேர்வழிக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்தை சிரமப்படுத்துகிற மாதிரி செஞ்சிடக்கூட இதை இந்த பர்ப இந்த நோக்கத்துக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் சில அடிப்படைகளை நம்ம ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தாவா செய்தது ரொம்ப ஈஸி என்பதை முதல்ல நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் சரி முதல்ல எப்படி ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழி ஹிதாயத் என்று சொன்ன என்ன அர்த்தம் நேர்வழி இந்த நேர்வழியை பெறக்கூடிய ஏற்பாடை அல்லாஹு ரபுல்லின் எவ்வாறு செய்திருக்கிறார் நமக்கு புரிந்த நமக்கு குரானுடைய வெளிச்சத்திலும் நபிகளாருடைய வழிகாட்டுதல் மூலமாக நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் இந்த விஷயத்தை நம்ம முதல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அல்லாஹூர் ஆலமீன் மனிதர்களை படைத்தான் படைத்த ஒவ்வொரு மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கு உள்ளேயும் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் ஒரு இயல்பை கொடுத்துருக்கிறாள் அந்த இயல்புக்கு என்ன அரேபியில் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொன்னாங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க நேச்சுரல் டிஸ்போசிஷன் இல்லாட்டி இன்னேட் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது தமிழில் நம்ம ஒரு சுமாரான டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற அடிப்படையில் பார்க்குறதா இருந்தால் மனசாட்சி மனசாட்சி சரியான மொழியாக்கமானு எனக்கு தெரியலை நம்ம விளக்கத்திற்காக ஃபித்ரான்னா ஓ மனசாட்சி அப்படின்ற அளவுக்கு விளங்கி கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு இயல்பை எல்லோருடைய உள்ளத்திலும் எல்லோருக்கும் அல்லாஹூ தந்திருக்கிறான் அல்லாஹ் குரானில் என்ன சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லி காட்டுங்க இந்த வசனத்தை பார்த்துக்குறேங்க இந்த வசனத்தை முடிஞ்சால் மனனம் செய்து கொள்ளலாம் இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி வசன நம்பர் என்னது முப்பது முப்பது சரிதானே அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் ரபுல் அலமின்னு சொல்லியிருந்தான் ஃபாக்கீம் ஒஜிஹக்க லித்தீனி ஹனீஃபா நீங்கள் உங்கள் முகத்தை பரிசுத்தமான மார்க்கமாகிய இந்த மார்க்கத்தை நோக்கி திருப்புங்கள் அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டியின்றான் ஃபித்ர தல்லாஹில்லதி ஃபத்தரன் நாசா அலைஹா ஃபித்ர தல்லாஹ் ஃபித்ரத் அல்லாஹ் என்ன அர்த்தம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து தரப்பட்ட ஃபித்ரா இது கொஞ்சம் அரபி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் முதாஃப் முதாஃபி லேனு சொல்லுவாங்க இதில் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய அது அல்லாவோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறது அப்போ அல்லாவின் புறத்திலிருந்து அல்லாவினால் தரப்பட்ட அந்த இயல்பு அல்லாஹு ரபுல்லு சொல்லி காட்டிங்கன்னா ஃபத்தர் அன்னாஸ் அலேஹா எல்லா மனிதர்களும் இந்த அல்லாவின் புறத்திலிருந்து உள்ள ஃபித்ராவின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹு ரபுல்லாமின்னு சொல்லி காட்டான் லா தப்தீலில் இயக்கம் அல்லாவுடைய படைப்பில் என்ன பார்க்க முடியாது நீங்கள் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் மனிதன் என்று ஒருவன் இருந்தால் அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி வேறு கொள்கையில் உள்ளவனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி அவனுடைய அடிப்படையில் என்ன இருக்குது அந்த அல்லாவின் புறத்திலிருந்து உள்ள இந்த ஃபித்ரா எல்லோரிடமும் இருக்கிறது இப்படி இல்லாமல் யாராவது இருக்காங்களா மனுஷன் இருக்க முடியாது ஏன்னா அல்லா சொன்ன லா தப்தில்லையே ஹல்கில்லா மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டினா தாலிக்க தீனு கையும் ஒலாக்கியன் அக்சர நாசில் ஆயாலமோன் இதுதான் நிலையான மார்க்கமாகும் பெரும்பாலான மக்கள் இதை அறியாமல் இருக்கிறார்கள் இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிறீங்க தாலிக்க தீனுல் கையும் ஒலாக்கின்னு அக்சரன்னாசில் அயாலமோன் இப்படி அல்லாஹூ ரபுல்லாலமே சொல்லியிருந்தான் இப்போ இந்த ஃபித்ராவை கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறதா இருந்தால் எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு இயல்பு இருக்கிறது மனசாட்சி அல்லது இந்த இயல்பு இது என்ன செய்யும் அவனை நேரான பாதையை நோக்கி இந்த தீனுல் கையும் என்று சொல்லக்கூடிய நிலையான மார்க்கத்தை நோக்கி அவனை உந்தும் அதை நோக்கி அவனுக்கு வழிகாட்டும் இப்படி வழிகாட்டக்கூடிய ஒரு இன்பில்ட் அல்லது அல்லாவினால் முதல்லையே லோடு பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் எது நேரான பாதி நோக்கி வழிநாட்டக்கூடிய ஆப்ஸ் என்ன இருக்குது எல்லாருக்கும் உள்ளத்தில் இருக்குது இதை எங்கேயும் போய் டவுன்லோட் பண்ண தேவை கிடையாது எல்லார்டையும் இருக்குது இது என்ன செய்யும் இதனுடைய வேலை என்ன நேரான வழியை நோக்கி வழிகாட்டக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கிறது நீங்கள் உதாரணமாக நீங்கள் பாருங்கள் எந்த எந்த ஒரு மனிதனுடைய இயல்பாக இருந்தாலும் சரி அது ஒரு காலத்துலேயும் என்ன செய்யாது பொய்யை ஏற்றுக்கொள்ளாது எப்பவுமே மனசு இதை தான் ஏற்றுக்குறோம் உண்மையை மட்டும்தான் ஏற்றுக்குறோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் பொய்யை உங்கள் மனசை ஏற்றுக்கணுமா யாரது மனதாக ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கிறாரு இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்கள் ஒரு நம்மளுடைய ஒரு சகோதரர் வேறு ஒரு சகோதரோட ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாரு வேறு சகோதரர் வந்து சரியான கருத்தை விளங்கி சரியான விஷயத்தை பேசுகிறார் உண்மையை பேசுகிறார் நம்ம சகோதரர் என்ன செய்கிறாரு அந்த விஷயத்தை தப்பாக விளங்கிக்கிட்டார் விளங்கி ஆர்குமெண்ட் நடக்குது அப்போ அந்த சகோதரர் என்ன செய்கிறாரு அதனுடைய வாதங்கள் விளக்கங்கள்லாம் எடுத்து சொல்லிட்டார் பேசிக்கிட்டே வரும் பொழுது ஒரு கட்டத்தில் நம்ம சோதனைக்கு என்ன விளங்குது பாய் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு ஒரு இடத்த விளங்கும் அந்த விளங்குற இடத்துல என்ன நடக்கும் ஃபஸ்ட்டு அவரு மனசு என்ன செய்யும் உள்ளம் அவர் சொல்கிறது சரி அப்படின்னு புரிஞ்சு ஏற்றுக்குருவார் அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யலாம் அதை ஏற்றுக்கிட்ட மாதிரியும் வெளியில் பேசலாம் இல்லாட்டி அதை ஏற்றுக்கிட்டாலும் உள்ள சந்தபுடா சும்மா இருன்னு சொல்லிட்டு வெளியில் அதுக்கு சரியாக வராது பாய்னு சொல்லி மாற்றி பேசலாம் புரியும் உங்களுக்கு ஆனால் கேள்வி என்னென்னு சொன்னால் அந்த மனசு ஏற்றுக்கிறச்சு பார்த்திங்களா அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்குமா நல்ல கேள்வி புரிஞ்சா உங்களுக்கு உங்கள் கண்ட்ரோல்லையும் கிடையாது அது அப்போ சுபகாரம்லாம் நம்ம கட்டுப்பாடையும் மீறி ஒரு தனிப்பட்ட முறையில் சுயமாக இயங்கக்கூடிய நேர்வழி காட்டக்கூடிய இயல்பை எல்லாருக்கும் உள்ளத்து நல்லா ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கிரும்ப பாருங்கள் அப்போ நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே போகுது அது நம்ம மீறி செய்யலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நம்மளை வழிகாட்டல உள்ள ஒரு நேரான வழியை நோக்கி எனக்கு உந்தில்லை எனக்கு ஒரு அடையாளம் காணப்படவில்லை சொல்ல முடியுமா யாராவது யாரும் சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் ஒரு பெரிய பொலிட்டீஷியன் அரசியல்வாதிகள் வளமையாக என்ன சொல்லுவாங்க உண்மை பேசுவாங்களா போய் பேசுவாங்களா கரெக்டாக அப்போ ஒரு அரசியல்வாதியோ அல்லது பெரிய தலைவரோ வந்து எவ்வளோ பொய் பேசி மக்களை நம்ப வைக்கலாம் அவர் பேசுகிற பொய்யெல்லாம் மக்கள் எப்படி நம்புவாங்க உண்மைன்னு நம்பக்கூடிய சாத்தியம் இருக்குது ஆனால் அவர் மனசு என்னைக்காவது அந்த பொய்யை உண்மை நம்புவேன் அது என்ன சொல்லும் அது சொல்லும் நீ இந்த வேலையை நம்மள்ட்ட வச்சுக்கிறாத நீ யார்கிட்ட வேணால் எது வேணால் பேசு எனக்கு தெரிய நீ சொல்றது எப்படின்னு அப்போ அப்படின்னா அவனுக்கு உள்ளே ஒரு சிஸ்டம் என்ன செய்யுது தம்பி நீ போய் பேசிக்கிட்டு இருக்கிற ஊரை ஃபுல்லாக ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு உள்ள என்ன செய்யும் ஒரு சவுண்டு ஸ்ட்ராங்காகவோ அல்லது ஒரு பலகீனமாகவோ கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் அவன் அதை மொத்தமாகவே அடக்கி வச்சா ரொம்ப பலகீனமாக இருக்கலாம் அல்லது அதை கொஞ்சம் நல்ல வளர்த்து ஆரோக்கியமாக வச்சுருந்தா அந்த சவுண்டு ஸ்ட்ராங்காக இருக்கலாம் கரெக்டாக இல்லையா அப்போ உள்ள என்ன இருக்குது எவ்வளோ பெரிய பொய்யனாக இருந்தாலும் நீ பொய் சொல்கிற அப்படின்னு உள்ளேயே ஒன்று என்ன செய்யும் ஒரு சிஸ்டம் அவனை துட்டி காட்டிக்கிட்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பாருங்கள் அழகான விஷயத்த இந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் அசிங்கத்தை மறுக்கும் கரெக்டா அதே மாதிரி நீதியான விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் அநீதியை மறுக்கும் அதனால தான் நீதி வேணும்னு எல்லோரும் ஏன் ஆசைப்படுறா எல்லாரும் உள்ளத்துக்கும் நீதி பிடிக்கும் அநீதி பிடிக்காது இது எப்படி வந்துச்சு அல்லது ஃபித்தரால் வச்சிருக்கிறான் நீதியை விரும்பும் இப்படி பல நல்ல ஏற்பாடுகள் அதாவது ஒழுக்கமான விஷயத்தை விரும்பும் ஒழுக்கத்துக்கு முரணான விஷயத்தை மனசு ஏற்றுக்கறது எந்த மனசாக இருந்தாலும் சரி முஸ்லீம் இல்லாமல் ஒருத்தர் இருந்தால் கூட அவன் என்ன செய்வான் ஒழுக்கமாக இருக்கணும் பேசுவான் ஏன் ஒழுக்கத்தை மனசு விரும்புது சிஸ்டம் அப்படி உள்ள என்ன பண்ணியிருக்குது ரப்பில் அளவுன்னு கொடுத்துருக்கிறான் என்பதை புரிந்து கொள்கிறோம் இது போக இன்னொரு முக்கியமான அம்சம் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த ஃபித்ராவினுடைய இன்னொரு மிக முக்கியமான பகுதி படைத்த ரப்பு ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய அறிவு படைத்த இறைவன் படைத்த ரப்பு ஒருவன் தான் படைத்த ரப்பு அல்லாஹுதான் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவும் எல்லோருக்கும் இயல்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளியிலேருந்து யாரும் சொல்லித்தர தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருடைய உள்ளத்திலும் இது அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலுமின் திருக்குறளிலே சொல்லி காட்டுகின்றான் நம்ம குறிப்பிட்ட இந்த வசனத்தில் அல்லாஹூ ரபுல்லாலுமின் எல்லாருடைய ரூகுலையும் எடுத்து அவங்கள்ட்ட அல்லா என்ன கேள்வி கேட்குறான் அல்லாஹ் என்ன கேள்வி கேட்கிறான் என்று சொன்னால் அலஸ்துபி ரப்பிக்கும் நான் உங்கள் ரப்ப அல்லவா என்று அல்லாஹ் கேட்கிறான் இந்த சம்பவம் கேட்டுக்கிறீங்களா இல்லையா நான் உங்கள் ரப்ப அல்லவா என்று அல்லாஹ் கேட்குறான் அப்போ நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் என்ன சொன்னார்கள் காலூபலா அல்லா சொன்ன அஷாதகும் அலா அன்புசிம் மக்களை அவர்களுக்கு எதிராக நாம் சாட்சி சொல்ல வைத்தோம் என்னென்ன சாட்சி சொன்னாங்க யா அல்லா நீதான் நீங்கள் ரப்பு என்று சாட்சி சொன்னார்கள் நம்ம என்ன சொன்னோம் காலுபலா ஷஹீதுனா ஆமாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கு நாங்கள் சாட்சியாகவும் இருக்கிறோம் அப்போ அல்லாஹுதான் இறைவன் என்று நம்ம எல்லாரும் நீங்கள் நான் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஷிரிகளாக இருந்தாலும் சரி குஃபாராக இருந்தாலும் சரி நாத்திகனாக இருந்தாலும் சரி எல்லோரும் சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஆனால் அல்லாஹூரபுலம் என்ன சொல்கிறா இந்த விஷயத்தை நாம் ஏன் சொல்லி காட்டுகிறோம் என்று சொன்னால் அன் தக்குலு யோமல் கியாமத்து இன்னா அன்ஹாதா காஃபிலின் ஆகவே மறுமையில் வந்து நீங்கள் என்ன சொல்ல முடியாது யாரெல்லாம் நீ தான் ரப்புன்னு சொல்லக்கூடிய எந்த மேட்ருக்குல்ல இதில் நாங்கள் கொஞ்சம் மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது யாருமே சொல்ல நீங்களும் சொல்ல முடியாது நானும் சொல்ல முடியாது இஸ்லாத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தரும் என்ன சொல்ல முடியாது நீ ரப்பு தான் அல்லது ரப்பு நீ தான் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை ஆக்சுவலாக மறந்துட்டோம் நாங்கள் கொஞ்சம் கவனம் இல்லாமல் கேரளஸாக இருந்துட்டேன் அப்படின்னு நீ வந்து சொல்லக்கூடாது என்று அதுதான் என்ன செய்யறா ஒரு செக் வச்சுட்டான் அல்லா சொல்கிறா உனக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும் படைத்த ரப்பு நான் தான் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்பது ஒன்று நீங்கள் எல்லாரும் சாட்சி சொல்லியிருக்கிறீங்க ஆகவே மறுமையில் வந்து நீங்கள் யாரும் எதையும் சொல்லக்கூடாது இந்த விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டோம்னு சொல்லக்கூடாது சரி அதோட மட்டும் அல்லாஹ் விட்டான் அடுத்து அல்லதான் என்ன செய்கிறான் மேலும் நீ என்ன சொல்லக்கூடாது அவ் தக்கூலு இன்னமா அஷரக் ஆபா உனாமின் கபல் எங்களுக்கு முன்னாடி உள்ள எங்களது மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்க இணை வைத்து விட்டார்கள் முன்னாடி உள்ள மூதாதையர்கள் இணை வைத்து விட்டார்கள் ஓ குன்னா துர்ரி எத்தம் பாதிக்கும் நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி வந்த வழி தொண்டர்களாக இருந்தோம் எங்கள் மூதாதிகளை விவரம் இல்லாமல் இணை வச்சுட்டாங்கப்பா இணை வைத்துட்டாங்க நாங்கள் பின்னாடி வந்து வழித்தொன்றர்கள் அஃப ஃபாலர் முபத்துலோன் இப்படி வழிகட்ட மக்கள் செஞ்சு அதுக்காக எங்களை நீ குற்றம் படிக்க போறியா அப்படின்னு நீ என்ன செய்யக்கூடாது மறுமையில வந்து சொல்லக்கூடாது அப்படின்றாங்க அப்போ அதெல்லாம் எப்படி எல்லாம் செக் வச்சுட பாருங்கள் அதெல்லாம் சொல்கிறா ரப்பு நான் தான் இன்னும் உனக்கு தெரியும் இது மட்டும் இல்லை அங்கே வந்து நீ தான் ரப்புங்கிற விஷயம் எனக்கு கவனம் இல்லாமல் போயிடுச்சு இன்னும் சொல்லக்கூடாது மற்றவங்க நீ வழி சொல்லக்கூடாது எனக்கு தெரியலைன்னு சொல்ல முடியாது நானே வலிக்கிட்டேன்னு சொல்ல முடியாது மற்ற வழி கடுத்தான்னு ரெண்டு பக்கமும் சொல்ல முடியாது அப்படின்னு நல்லா பிளாக் பண்ணிட்டான் அப்போ இயல்பாகவே இந்த அறிவு எந்த அறிவு ஒரு ரப்பு தான் என்னை படைத்தான் என்று சொல்லக்கூடிய அறிவு உள்ளத்தில் ஆழமாக பதியப்பட்டிருக்கிறது இது எந்த அளவுக்கு ஆழமாக பதியப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அல்லா சொல்கிறா மறுமையில் வந்து என்ன சொல்லக்கூடாது ஆமாம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது மற்றவங்க வழி எடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ இப்படி அல்லாஹ் இதை அனுமதிக்காததிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் அல்லா கொடுத்த இந்த அறிவு அவ்வளவு ஸ்ட்ராங்கானது என்பதையும் புரிந்து கொள்ளலாம் அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த அறிவு தந்ததுனால தான் எல்லாம் என்ன செய்கிறான் மறுமையில் வந்து நீ பேசக்கூடாது என்று செக் வைக்கிறான் கரெக்டாக இல்லையா இப்போ நம்ம இந்த அறிவு அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைன்னு சொன்னால் இந்த இப்படிப்பட்ட வாசக அமைப்பு நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அப்போ இந்த வாசக அமைப்பினுடைய மறுபக்கம் என்ன உங்களுக்கு எந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இந்த மாதிரிப்பட்ட பதில் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உறுதியான இந்த அடிப்படை உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்று ரப்பு சொல்கிறார் யாருக்கு தரப்பட்டிருக்கிறது இது எல்லா மனிதனுக்கும் தரப்பட்டிருக்கு அப்போ நம்ம யாருக்காவது தாவா செய்ய போனால் நமக்கு நல்லா தெரியணும் மைண்டில் இவனுக்கும் இந்த சிஸ்டம் உள்ளே இருக்குது நமக்கு மட்டும் இந்த அப்ளிகேஷன் கிடையாது அவன்கிட்டையும் அதே சிஸ்டம் தான் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்குது இவன்கிட்டையும் அதே சிஸ்டம் தான் வேலை செய்யுது அப்போ எல்லார்டும் அந்த சிஸ்டம் வேலை செய்யும் இதை புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு சகோதர்ட்ட போய் பேசுகிறோம் தாவா பணியில் போய் பேசும்பொழுது மார்க்கத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் சில சமயம் நம்ம எதிர்த்து பேசலாம் பேசுனா கூட நம்ம மனசில் என்ன நினைக்கலாம் தம்பி நான் உங்கள்கிட்ட பேசலை உங்கள் உள்ளத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்படிங்கிற கோணத்தில் பேசினா பேசிட்டு வந்துடலாம் நம்ம உள்ளத்தில் பேசிட்டு வந்த பிறகு யார் யார்கிட்ட பேசுவா அடுத்து உள்ளே அவன்கிட்ட பேசுவான் சரிப்பா நீ அவன்கிட்ட காரசாரமாக நீ பேசுகிறேன் அவன் சொன்னது சரிதானே கரெக்டாக தானே தெரியுது அப்படின்னு யார் பேசுவா அது உள்ளம் பேசும் அப்போ நம்ம சிம்பிளாக தவறு செஞ்சுட்டு வந்துடலாம்ல நம்ம அங்கே போக வேண்டியது லேசாக டச் பண்ணி விட்டுட்டு வந்துடணும் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளையாடுறாங்க இது ஒரு முக்கியமான பகுதி அதே சமயத்தில் அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்குல்ல அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் எது எது அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் ஃபித்ராவின் மூலமாக படைத்த இறைவன் ஒருவன் என்று சொல்லக்கூடிய விஷயம் அதே போல நேரான பாதையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு ஒழுக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு நீதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு இப்படி பல பண்புகள் இருக்கின்றன அப்படி தெரிஞ்ச விஷயத்தை நம்ம ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது குழப்பி ஊற்றக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ தாவாக சும்மா நளினமாக சிம்பிளாக செய்யணுமே எல்லாமே ரொம்ப டூமிச்சு பண்ண போகிறேன்னு சொல்லி சிம்பிளாக புரியறவனே என்ன செய்யக்கூடாது குழப்பி ஊற்றக்கூடாது இதை நல்ல கவனமாக இருக்கணும் ஆகவே தான் நம்ம என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் நல்ல ஆழமாக பார்த்தா தாவா செய்கிறது ரொம்ப எளிமையானது ஆனால் சரியாக புரிஞ்சுக்கிறோம் அல்லா சொன்ன இந்த எல்லாம் நம்ம விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நம்ம சிம்பிளாக விஷயத்தை ஏற்றி வச்சுட்டு வந்துடலாம் அது பாட்டிக்கு கிளியராக என்ன செய்யும் அவனை நேரான வழியிலே கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யும் இது முக்கியமான பகுதி இதனால தான் நீங்கள் பாருங்கள் சில பேர் இஸ்லாத்துக்கு வெளியிலேருந்து பல மதங்களை எல்லாம் சுற்றி தேடி கடைசியில் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க அவங்களுடைய பேட்டிகளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க எனக்கு நேரான வழி கிடைக்கலன்னு இங்கே தேடினேன் நான் அந்த மதத்துக்கு போனேன் அங்கேயும் பார்த்தேன் எனக்கு திருப்தி இல்லை ஆகவே அங்கேருந்து தேடி இந்த மரத்துக்கு போனேன் கிடைக்கல இஸ்லாத்துக்கு வந்தேன் இதை படித்து பார்த்த உடனே என் மனசுக்கு என்ன தோணுச்சு தெரியுமா இதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது நான் தேடக்கூடிய இதுதான் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்போ கிடைக்கிற வரைக்கும் இதை தான் தேடுறேன்னு அவருக்கு தெரியலை கிடைச்ச உடனே அவருக்கு என்ன புரிஞ்சிருச்சு நான் தேடினது இதுதான் புரியுது அப்போ எதையோ உடனே தேடுறேன்ற ஒரு அடையாளம் மனசில் இருக்குல்ல அது எப்படி வந்துச்சு அப்போ அல் உள்ளே அவனுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது இதை தேடணும்னு ஒரு ஏற்பாடு இருக்குது கிடச்ச உடனே அது என்ன செய்யுது கரெக்டாக ஃபிட் ஆயிடுது ஆ அப்போ இதுதான் நான் தேடினது அப்படின்னு அப்போ அப்படி புரியக்கூடிய ஒரு இயல்பு என்ன இருக்குது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் கிளியரா அதே போல் அல்லாஹு ஆலமீன் இன்னொரு விஷயத்த சொல்கிறான் மனசில் ஒரு மனிதருக்கு மனசாட்சி ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மனசாட்சி நம்ம சொல்கிறோம் இதை பின்பற்றினால் எங்கே போவான் நேர் நோக்கி போவான் இதுக்கு எதிர்பதமாக இன்னொரு விஷயம் இருக்குது அது என்னவென்று சொன்னால் சொல்லுங்கள் மனசில் வேறு என்ன இருக்குன்னு சொல்லுங்க மனோ இச்சை இன்னொரு விஷயம் என்னது மனோ இச்சை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லியும் சொல்லி காலின் தான் பலி இந்த யார் வந்து தங்களது பித்ராவை பின்பற்றினால் நேரான பாதைக்கு போவாங்கன்னு சொல்லக்கூடிய வசனம் எந்த நம்பரு முப்பது 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 இருபத்தி ஒம்பது அதுதான் என்ன சொல்கிறான்னு சொன்னால் பலி தபால் அதின வலமும் அந்த மக்கள் அநியாயக்கார மக்கள் சரியான அறிவு இல்லாமல் தங்களது மனோ இச்சையை பின்பற்றுகிறார்கள் என்ன செய்கிறாங்க மனோ இச்சையை பின்பற்றுகிறார்கள் அல்லாஹு ரபுல்லு சொல்கிறான் மை எகுதி மண் அதல் அல்லா இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கிருங்க அல்லாஹு எவனை வழிகெடுத்தானோ அவனை எவன் நேர் வழியில் செலுத்த முடியும் எப்படிப்பட்ட கேள்வி இது சாதனை கேள்வி அது பயங்கரமான ஒரு கேள்வி அல்லா என்ன சொல்கிறான் அல்லாஹ் எவனை வழி அவனை அவனை நேர் நேர்வழியில் செலுத்த முடியும் செலுத்த முடியுமா முடிஞ்சது ஃபினிஷ் மேட்டர் முடிஞ்சது அப்போ எது யாருக்கு இந்த இந்த பேச்சு அல்லாஹ் யாரை பார்த்து இந்த பேச்சை பேசுகிறான் யார் மனோ ஈச்சையை பின்பற்றினாலும் அவன் அவுட்டு இப்போ நல்ல அடிப்படை புரிஞ்சுக்கணும் மனசு எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒன்று இழுக்குது மனோ இச்சைன்னு ஒன்று இழுக்குது மனசாட்சியை பின்பற்றினால் நேர்வான வழி மனோ பின்பற்றினால் வழிகேடு அதனால தான் சில பேருக்கு உண்மை தெரியும் இதுதான் இறைவன் எனக்கு தெரியும் சரி இருந்தால் நான் ஏன் பின்பற்றணும் இப்போ நான் இப்போ எதை பின்பற்றா இப்போ புரியுது அவங்களுக்கு எனக்கு உண்மைன்னு தெரியும் நான் ஏன் கேட்கணும் நீ சொன்னது நான் எதுக்கு கேட்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் ஏன் இஷ்டத்துக்கு இருப்பேன் நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேனால என்ன அர்த்தம் ஏன் மன உச்சியை நான் பின்பற்றுவேன் மன உச்சியை பின்பற்ற என்னாச்சு தீவிரமான வாரண்டிங் கொடுக்குறான் வலிகேடுக்கு போறது மன உச்சை பின்பற்றினா போகும் ஆகவே தான் நீங்க பல பேரை பார்ப்பீங்க உண்மை தெரிஞ்சாலும் நேரான வலிக்கு வர மாட்டான் காரணம் என்ன மன உச்சை என்பதை புரிந்து வேண்டும் இப்போ மனசாட்சியை பின்பற்றினா நேர்வழி மன உச்சியை பின்பற்றினால் வலிகேடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழமான கருத்தை அந்த ரெண்டு வசனத்திலே அல்ல சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம் இந்த கருத்தை பல மட்டத்தில் அல்லாஹ் அபுல் அலமீன் திருக்குறளை பல வசனங்களை சொல்லுகிறான் இந்த மனசில் வச்சுக்கிட்டே நீங்கள் குரான் பொழுது அர்த்தம் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பல வசனம் இதுக்கு ஃபிட்டோம் அன்றைக்கி நம்ம பேசணும் இந்த வசனம் அதுக்கு பொருத்தமாக இருக்குது ஆ இந்த வசனம் அந்த கருத்தை சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஈஸியாக